கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியானங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட முப்பதாவது அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இந்த சம்பவத்தின் பின்னால் உள்ள காரியம் நாம் அனைவரும் அறிந்ததே. முதலாவது வசனம் பார்ப்போமானால், தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதில் இருந்த சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்படுத்திக் கொண்டு போனார்கள். பின்பு திரும்பி வந்த தாவீது ஒன்றும் இல்லாமல் ஒரு வெறுமையான ஒரு நிலைமையில் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். தனக்கிருந்தவைகள் எதுவும் இல்லை, தன்னோடு இருந்தவர்களுக்கும் எதுவும் இல்லை. ஒரு பக்கம் தனக்கு எதுவும் இல்லை என்கிற கலக்கம், அடுத்த பக்கம் தன்னோடு கூட இருக்கிறவர்களும் தன்னை ஒரு எதிரியை போல பார்த்துவிட்டு தங்களுக்கு இருந்த மன கிளேசத்தின் மித்தம் தாவீதுக்கு விரோதமாக கல்லெறிய வேண்டும் என்று சூழ்ந்திருக்கிற அடுத்த பிரச்சனையின் இன்னொரு பக்கம், இரண்டு வேதனைகளுக்கு மத்தியில் தாவீது நின்று கொண்டு மிகுந்த வேதனையின் உச்சத்தில் என்ன செய்வதென்று அனைவரும் திகைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தாவீது நின்ற போது தாவீது என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 8 வசனம் விவரணமாய் சொல்கிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அநேக வேளைகளில் வேதனைகளும் கலக்கங்களும் துக்கங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் திகைக்கின்ற நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். தப்பித்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் முகாந்திரமும் இல்லாத வேதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற நேரங்களில் என்ன செய்வோம்? தப்பிப்பதற்கு வழியே இல்லையே என்று கலங்குகிற சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தாவீது அன்றைய தினத்திலே இருந்தார். இருந்த போது ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறார், நான் அதை பிடித்துக் கொள்வேனா? அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு பதில் கொடுக்கிறார், நீ போ, ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொள்வாய். சோதனைகள், இழப்புகள், வேதனைகள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை தாவீதுக்கு இவ்வனமாய் வருகிறது, நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அநேக வேளைகளில் நாம் வேதனைகளையும் கண்ணீர்களையும் போராட்டங்களையும் பார்க்கும் போது ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை மறந்து அப்படியே அந்த இடத்தில் நின்று விடுகிறோம். இல்லாவிட்டால் திரும்பி போவதற்கு எத்தனிக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, நீ போ, இந்த இடத்தில் இருந்து நீ உன் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ உன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். எங்கே இழந்தாயோ, எதை நீ இழந்து போனாயோ அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும்படி நீ திரும்ப பிரயாணப்பட வேண்டியது அவசியம். எசபேலி நிமித்தமாய் மிகவும் சோர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அமர்ந்திருந்த எலியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை இவ்வண்ணமாய் வந்தது, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இன்னும் நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் உண்டு. இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியே சொல்கிறேன், எதை இழந்தீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எழுந்து பிரயாணப்பட்டு புறப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்வது அவசியம். கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தரும் பலனால் நீங்கள் தொடர்ந்து போகும்போது நிச்சயமாய் உங்கள் இழப்பின் வேதனையை ஈடுகட்டுவதற்கு இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இழப்புகள் உங்களை அழுத்தும் போது, சோதனைகளும் கண்ணீர்களும் போராட்டங்களும் உங்களை நெருக்கும் போது, என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் திகைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்காக அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள்.
அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நீங்கள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இழந்தவைகள் யாவையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவருடைய பலனால் உங்களை நிரப்பி இழந்தவைகள் யாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி கிருபை செய்வாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறேன். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இழந்தவைகள் யாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை தாரும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.